அனைவருக்கும் வணக்கம். அந்த விடியல் சிறுகதை தொகுப்பை எழுதியிருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொகுப்பு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமப்புற வாழ்வியலுடைய அம்சங்களை வந்து சுட்டி காட்டிருக்கின்றது. தமிழ்ச்செல்வன் இதுக்கு வந்து ஒரு முன்னுரை எழுதியிருக்கின்றார். நமது நம்பிக்கைக்குரிய எழுத்தாளர் வரிசையில் வந்து ராஜேஷ் வந்திருப்பதாக வந்து அவர் பாராட்டி அதை சுட்டி காண்பியிருக்கிறார். இந்த கதைகளை ஒட்டு மொத்தமாக வாசித்தா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாவல் மாதிரியும் இருக்குது. இந்த தனித்தனி கதைகளாக இருந்தாலும் ஒரு கிராம வாழ்வினுடைய கோர முகத்தை, ஜனநாயகமற்ற போக்கை, சாதி ஆணவ திமிரை, ஆணாதிக்க கருத்தோட்டத்தை வந்து என்னென்னா மக்களுடைய வாழ்வியலிருந்து அவர் வந்து சிறுகதைகளாக உருவாக்கியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ரொம்ப எஃபெக்டிவாக வந்து அவர் கதைகளை உருவாக்கி, எனக்கு வந்து இந்த கதை வந்து இவங்க தீபா சொன்ன மாதிரி ஓ ஹென்றி மாதிரி முடிக்கிறாரா, ஜெயகாந்தரா மாதிரி முடிக்கிறாரான்னு நமக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து சிறுகதையோடைய அந்த நுட்பங்கள் பேச தெரியாது. ஆனால் இதோடைய கண்டென்ட் வந்து ஒரு முக்கியமான இடமா நான் பார்க்குறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த சென்னை நகரம் எவ்வளோ முக்கியமானது, நகரங்கள் ஏன் முக்கியம், கிராமப்புறத்தினுடைய அப்படியே புனிதத்தை போற்றக்கூடிய விஷயம்லாம் இருக்குது. பொங்கல் ஆனால் கரும்பு வெட்டுறது, அங்கே போயிட்டு கிராமம்னாலே அந்த கிராம பண்பாட்டை போற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் கிராமம் வந்து எப்படி இருக்கின்றது, கிராம அமைப்பு அங்கே இருக்கக்கூடிய சமூக உறவுகளுடைய தன்மை என்னவாக இருக்கிறது என்பது குறித்து ஒரு உரத்த சிந்தனை கட்டாயம் நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது அரசியல் தளத்தில் நடப்பதெல்லாம் வந்து இருந்தாலும் பண்பாட்டு தளத்தில் நடப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்பாட்டு ஊழியர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வேலையை வந்து ராஜேஷ் வந்து அவருடைய படைப்புகள் வாயிலாக செய்ய முயற்சித்திருக்கிறார்கிற நான் அந்த கதைகள் வாசிப்பின் மூலமாக பார்க்க முடிகிறது. பொதுவாக இந்த கதைகள் முழுக்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சாதிய ஒடுக்குமுறை, அது சார்ந்த மக்கள் வந்து எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அது எப்படி இயங்குது, அந்த சாதியம் வந்து எப்படி கிராமப்புறத்தில் இயங்கி கொண்டிருக்கிறத வந்து நான் அந்த நுட்பங்களை வந்து நான் அந்த கோர முகத்தை கதையை அவர் கதைகள் மூலமாக வெளிப்படுத்த இருக்கிறாரு. அதே போன்று ஆணாதிக்க கருத்தியில் அவர் வந்து பேச முயற்சித்திருக்கிறாரு. அதே போன்று ஒரு கதை வந்து என்னென்னா நகரத்தினுடைய அந்த நகரம் வரக்கூடிய ஒரு இளைஞன் இங்கே இருக்கக்கூடிய மாற்றம் வந்து எப்படி வந்து இங்கே வந்து எந்த சாதினு யாருங்க தெரியாது, இந்த இடத்துல வந்து டக்குன்னு பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து சைதாப்பட்டியாக இருந்தா என்ன, தேனாம்பட்டியாக இருந்தால் என்ன, மயிலாப்பூராக இருந்தால் என்ன, நீங்கள் வந்து நான் எந்த ஊரில் இருந்தாலும் நீ வந்து எப்படியும் என் ஜாதியை கண்டுபிடிக்க முடியும், சில பர்டிகுலர் ஏரியா சொன்னாலும் இங்கே வந்து எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. அப்படி வரும்போது ஒரு அந்த சாதி உணர்வோடு வரக்கூடிய இளைஞன் இங்கே வந்து எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை வந்து என்னென்னா அவன் வந்து எப்படி மாறுறான், அந்த இடம்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக வந்து தோழர் வந்து குறிப்பிட்டதை பார்க்க முடிகிறது. அதேமாதிரி அவர் வந்து பல மொழிகள் பல விஷயங்கள் வந்து என்ன சில வார்த்தைகள்லாம் வந்து டக் டக்குன்னு சில இடத்துல வந்து பேசிட்டு போகிறாரு. அது வந்து நமக்கு வந்து என்னென்னா அந்த எழுத்து எவ்வளோ வந்து சுவாரஸ்யமாக மாற்ற முடிகிறது, இல்லை வந்து அது சார்ந்து நம்மளை வந்து ஒரு கணம் வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயங்களை உருவாக்குது. ஸோ இது மாதிரி பல முக்கிய அம்சங்கள் நம்ம சொல்ல முடியும். ஒரு இடத்துல சொல்கிறார் வந்து என்னென்னா தோல்வியை விட தோற்ற சூழலை வழியே போய் சந்திப்பில் உண்டான கஷ்டம் பிள்ளைகளுக்கு மட்டும் விதிவிலக்கா. நீங்கள் தோக்கிறது பிரச்சனை இல்லை, தோத்த பிறகு தோற்ற சூழலையே போயிட்டு வழியே போய் சந்திக்கிறது வந்து என்னென்னா பிள்ளைகளுக்கு மட்டும் விதிவிலக்கா. இது வந்து ரொம்ப அந்த கதையோட ஓட்டத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அதோடைய அந்த அந்த அதோடைய முக்கியத்துவத்தை நமக்கு வந்து உணர்த்தக்கூடிய விஷயமாக மாறும். அதே போன்று பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு அதே கதையில் வரும், விழிகள் தாங்காத கனவின் பாரத்தால் தூக்கம் நசுங்கி போன இரவுகள் ஆயிரம் உண்டு. அந்த நீங்கள் வந்து விழிகள் தாங்கா கனவின் பாரத்தால் தூக்கம் நசுங்கி போன இரவுகள், நம்ம வந்து விழிகளே தாங்க முடியாத அளவு கனவுகள் பன்னெண்டு ஒரு மணிக்கூட தூக்கம் வர மாட்டது எல்லாம். ஏன்னா வந்து நமக்கு சில கனவுகள் இருக்குது அதை நிறைவேற முடியல, அதுலேயே நசிங்க போன. இப்படியே வந்து அந்த ஒரு நுட்பமான வார்த்தைகளை தோல் பயன்படுத்தலையும் வந்து பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பழமொழிகளை அவர் எடுத்து ஆளக்கூடிய விஷயங்களை சுட்டி காட்ட முடிகிறது. ஸோ எனக்கு வந்து கதையை ஒட்டு மொத்தமாக பார்க்க வந்து எந்த காலகட்டத்தில் இதை எழுதியிருக்கிறாரு அப்படின்றது நான் வந்து வரமுகூட ராஜேஷ்டை கேட்டேன், அவர் இல்லை தொடர் ஏர் இல்லாத மாதிரி. ஆனால் வந்து என்னென்னா இது முழுக்க வந்து பார்த்தோன்னா ஒரு எண்பதுகள், ஏன்னா வந்து ஏன்னா எண்பதுகள் சொல்கிறேன்னா அந்த கதைகளில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பசங்க வந்து எப்படி பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து பத்து வீல் சட்டை, இப்போ பெட்டு கட்டுறாங்க இல்லையா, அந்த வீல்ஸ் சிகரெட் ஆட்டையில் வந்து என்னென்னா பத்து வீல்ஸ் சட்டை வச்சு நான் பெட்டு கட்டினேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி ஒரு கதையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாத்தா கதை சொல்லுவார், எல்லோரும் வீட்டிலேருந்து அந்த ஊரில் திண்ணையில் வந்து உட்காந்துருப்பாங்க, அவர் கதை சொல்கிறார். இப்போ அந்த தாத்தா கதை சொன்னாலும் தாத்தாவும் மொபைல் ஃபோன் பார்க்குது, பேரனும் மொபைல் ஃபோன் பார்க்குறது. உன் கதையை வேணால் எல்லாம் வந்து ரீல்ஸ் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில்
தாத்தா கதை சொல்கிறோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 80களின் ஒரு காலகட்டமாக தான் அந்த இது இருக்குது. ஆனாலும் அந்த 80கள் அவர் அதில் ஒரு எழுத்தாளர் வந்து ரொம்ப நுட்பமாக இருக்கணும். பளிச்சுன்னு எல்லாத்தையும் சொன்னது கட்டுறது தானே, எந்த காலம் எதுவும் சொல்ல தேவையில்லை, வகையாக வந்து இழுத்து வச்சு செஞ்சுருவாங்க. நீ இந்த இது என்ன தான் சொல்கிற, ஒன்று தான் சொல்கிறேன்னு சொல்லி எழுத்தாளர் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு எழுத்தாளர் மாட்டினதும் நமக்கு தெரியும். அப்படினாலும் இந்த மாதிரியான காலகட்டங்களை சொல்லாமல் எழுத வேண்டியது வந்து ஒரு எழுத்தினுடைய தன்மையும் தேவை இருக்கின்றது தான். அப்போ இந்த காலகட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய கிராமப்புறங்களில் எப்படி வந்து சாதியும் வந்து நிலை நிற்கப்பட்டிருக்கு என்பதை நம்ம வந்து உரத்து பேச வேண்டியிருக்கு. அப்போ கிராமப்புறங்களுடைய வாழ்வியல் என்பதுனா எல்லோரும் நிலம் வச்சுருக்காங்க, அங்கே யார் உழுவுறா, அங்கே கூட ஆண்டை என்ன, அங்கே எப்படி வந்து இப்போ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எப்படி வந்து இயல்பாகவே சாதியம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு என்பதை நம்ம வந்து பேசிய தீர வேண்டிய ஒரு இடம் இருக்குது. அதை மாத்திரம்னா கட்டாயம் நகரம் தேவைப்படுதான், நகரமயமாக்கல் வந்து அவசியம்தான். ஏன்னா எந்த மாதிரி நகரமயமாக்கல் என்பது வேறு, ஆனால் நகரங்களுக்குள்ளே வரும்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு புள்ளி இருக்குது என்பதை இந்த ஒட்டுமொத்த கதையை வாசிக்கும் போது புரியுது. அதில் சில கதைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதனி விற்கக்கூடிய பெண்ணுடைய கதையிலேருந்து தொடங்குது அது. அதே மாதிரி வந்து கணவருடைய சித்திரவதை எதிர்கொள்ளக்கூடிய பெண், அப்புறம் ஊரில் வந்துன்னா ஒரு பொது வெளியில் மலம் கழிப்பதற்காக அவஸ்தைப்படக்கூடிய பெண்களுடைய பாடுகள், அதே மாதிரி டிவிலையோ இதில் ஒரு நாடகத்தில் வரக்கூடிய பிரச்சனை பெண்ணோட பிரச்சனைலாம் பேசி என்ன இப்படிலாம் அடிக்கிறான் அவனாம் உதைக்கூடாது அப்படின்னு பேசினா அவன் புருஷங்க தண்ணியை சொய்யோ நான் போய் பார்க்கணும்ப்பா. அதாவது நாடகத்தில் இருக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து பேசி ஓகே அதை அந்த புனியா திருப்பி அடிக்க வேண்டியதானே அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள், திருப்பி வீட்டில் அதே மாதிரி அவங்களுடைய கணவர் வரும்போது என்னென்னா அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது, அப்படி இயல்பாக அது கடந்து போகக்கூடிய இடமா பேசக்கூடியமாக பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு கதைகளை வந்து என்னென்னா பள்ளி மாணவர்களுடைய அந்த ஒரு சிறுவர்களுடைய இயக்கத்தை வந்து பேசியிருப்பார். சைக்கிள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த கதையில் இருக்க ஒரு சைக்கிளில் பார்த்தா வாடகை சைக்கிள், இப்போ வாடகை சைக்கிள் எடுக்கிற இடமே கிடையாது. நீங்கள் வாடகைனா வந்து சைக்கிள்காரர்கிட்ட வந்து சொல்லி வாடகைக்கு வாங்கிட்டு போகிற சைக்கிள், அதனால தான் நான் கதை வந்து 80ஸ்ன்ற காலகட்டமாக நான் பார்த்தேன். அப்படி சைக்கிள் வாங்குறதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சாதி, ஒரு மூணு பிள்ளைங்க ஒன்றா தான் இருக்கிறாங்க ஆனால் சைக்கிள் வாங்குறாங்க. அந்த சைக்கிள் பின்னாடியே தான் ஒரு பிள்ளை ஓட முடியுது, டபுள் சேரி அந்த கேரியில் உட்காரஞ்சதுனாலே அவங்க அப்பா கேரியில் கேட்டு வச்சிட்டார், ஏன் நீ வந்து இந்த சாதிக்காரன் பையன்டா நீ உட்கார வச்சு நீ வந்து சேரில் அது சைக்கிளை உட்காந்துட்டு போகணுன்றதுக்காகவே சேரை கேட்டு வச்சுட்டு அந்த இவன் இந்த பையன் சைக்கிள் ஓடுறான்னா இவன் சம வயசில் இருக்கக்கூடிய மாணவன் இவனும் சக ஃப்ரெண்ட், ஆனால் வண்டி ஓடுறான் இவன் பின்னாடி தான் ஓட வேண்டியிருக்கு. அப்போ அப்பா கிட்டே அடம் பிடிக்கிறான் எனக்கு சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டு. இப்போது சைக்கிள் அன்றைக்கி எவ்வளோ முக்கிய, அந்த சைக்கிளுக்காக அந்த குழந்தை வந்து படக்கூடிய கவலையும் அது அந்த எளிய குடும்பத்தில் நடக்கூடிய உரையாடலும் கடைசியில் அவங்க அப்பா வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் எப்படி வாங்கி கொடுக்குறாரு சைக்கிள் அப்படின்றது இந்த கதையில் சொல்லக்கூடிய இடம் வந்து ஒரு வேறு எப்படி வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்றதை பார்க்கலாம். இன்னொரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையன் வந்து படிக்காது, வீட்லேயே ஒழுங்காக இல்லை, படிக்க மாட்டேன்றான், படிக்கலைனாலே நமக்கு வந்து கதையிலன்னா ஏன் அந்த பையன் எப்படி திருட்டு பீடி அடிக்கிறான், அப்பா கிட்டே இருந்து பீடி திருட்டு போய் அடிப்பான், எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த கடை முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த அவங்களுடைய அப்பா என்ன வேலை செய்கிறாரு, அந்த குடும்பத்துடைய பின்னணி சொல்லி ஒரு மனமல்லும் ஒரு வேலையை செய்யும் போது இந்த இடம் நிறைய கதைகளில் நான் பார்த்துருக்கேன். அந்த நிஜத்தில் நிறைய பேர் பேசியிருக்காங்க, இது வந்து இது கிராமப்புறத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து மலக்கோழில இருந்தோ இல்லை வந்து கழிவு நீர் கால்வலை இறங்கி மொத்த கழிவு நிற்கும் போது பார்க்கக்கூடிய பிள்ளைக்கு வந்து எப்படி இருக்கும், அப்பா வந்து இந்த வேலை செய்கிறான்னு சொல்ல முடியுமா? இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுவோம், அப்போ அந்த பையன் சொல்லுவோம் நான் படிக்கிறேன் நீ இந்த வேலையை விட்டுருப்பான்னு சொல்லக்கூடியது. இப்படி பல இடங்களில் வந்து அந்த மாணவர்கள் பள்ளி சின்ன வயசு பிள்ளைகள் இந்த சாதிய சமூகத்தின் காரணமாக அவங்க மனசில் ஓடக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அதே போன்று வந்து என்னென்னா பெண்கள் வந்து இந்த கதாபாத்திரங்களில் வந்து ஒரு ஸ்ட்ராங் உமன்ஸ் எல்லாமே அதில் இருக்கிறதா பார்க்க முடியுது. இந்த அரசு அமைப்பில் வந்து எப்படி வந்து ஒரு தலித் வீடுகளில் போயிட்டு நாங்கள் சாப்பாடு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு போடக்கூடிய பகட்டு வேஷத்தை ஒரு கதையில் வந்து உரிச்சு எடுத்து காமிச்சிருப்பது, நீ போட எந்த மாதிரியான அந்த உரிச்சு எடுத்துட்டு சொன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு ஒரு கடைசியாக வந்து அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றத்தையும் சொல்லியிருப்பார், நமக்கே கோபம் வரும், அந்த கோபத்தை வந்து அதை வந்து வெளிப்படுத்திருக்கிறத பார்க்க முடியுது. இதில் இன்னும் ஒரு கதை வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு படிச்சுட்டு திருப்பியும் போய் படிக்கணும்னு சொன்ன கதை இருந்தேன்னா பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம்ன்ற ஒரு கதை அது. அது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கதை அது. இது மாதிரி பல விஷயங்கள், அதே மாதிரி வந்து மரணத்தினுடைய கிராமப்புறங்களில் எப்படி வந்து ஒரு சாவு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம், கடைசி நேரத்தில் அந்த தப்பை திருத்திக் கொள்ளலான்ற மாதிரி ஒரு ஏக்கம் வரும்போது என்னென்னா ஒரு ஆயா கதை சொல்கிறது இருக்கும்.
மற்றெல்லாம் மற்றவங்க இவருக்கு ஆசிரியர் கதை சொல்கிறது, அவங்க கதை சொன்ன கடைசியில் அவங்கள விட்டு அவங்க காதலித்த அந்த பையன் வந்து என்னென்னா வந்து சாதி ஒடுக்கப்பட்ட சாதின்காமல் பிடிச்சிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கும் பல்லு போயிடுச்சு, அவருக்கும் வந்து பல்லு போய் ரெண்டு பேரும் சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு புள்ளியை வந்து அதில் காண்பிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இன்னொரு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பாட்டி வந்துன்னா சாகரமாக இருப்பாங்க, அவங்களுடைய காதல் திருமணத்தை சாதி மறுப்பு திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாத அண்ணன் வந்து என்னென்னா இவங்கள பார்க்கணும். அந்த மரண படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த இறுதி நிகழ்வு ரெண்டு கதையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அந்த எப்படி சாகும்போதாவது அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளணும் அல்லது அங்கேருந்து ஒரு மாற்றம் வரணுன்ற அடிப்படையில் வந்து பேசியிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 கதைகள் வந்து இதில் இருக்கிறத நம்ம இந்த ஒட்டுமொத்த தொகுப்பில் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த தொகுப்பு வந்து எனக்கு என்ன தோணும் சொன்னால் வந்து நாம் வந்து இந்த கிராமப்புறம் கிராமம் என்பது வந்து என்னென்னா நம்முடைய பொது புத்தியில் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு பசுமையான இருக்கக்கூடிய விஷயங்கள். மக்கள்லாம் வெள்ளேந்திலாம் இருப்பாங்க, நகரத்தில் இருக்கலாம் பார்த்தோன்னா ரவுடி பயமாக இருப்பானுங்க, எல்லாம் வந்து ஏமாத்தி பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்றத ஒரு இதுவாகவும், அது வந்து கிராமம் என்பது வந்து நான் புனிதமாகவும் மேன்மைமிக்க தான் இருக்கிறது. ரெண்டுமே முழுமையும் உண்மை கிடையாது, முழுமையும் தவறும் கிடையாது நமக்கு தெரியும். ஆனால் ரெண்டுத்தை பற்றி ஒரு கிரிட்டிக்கல் அப்ரோச் நமக்கு தேவைகள் இருக்குது. ஏன்னா இது காலங்காலமாக நம்முடைய மண்டையில் வந்து ஏற்றி வைக்கப்பட்டிருக்குது. நிலம் யார் கையில் இருக்கிறதோ அந்த நிலத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் உருவாக்கக்கூடிய நிலப்பிரபுத்துவ பண்பாடு வந்து என்னென்னா எப்படி வந்து ஆணாதிக்க பிறப்பு நடிப்பில் ஏற்றத்தாழ் நிலைத்தரக்கூடிய பண்பாடாக இருக்கிறது, அதை எப்படி வந்து விமர்சனத்துக்கு உட்படுவது, அதை எப்படி அந்த சாதிய பண்பாடை நிலப்பிரபுத்துவ பண்பாடை அழித்தொழிக்க வேண்டிய பங்கு வந்து நமக்கு எப்படி இருக்கின்றது வந்து என்னென்னா கட்டாயம் சமகாலத்தில் பேசப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இப்போ வரவங்களாம் கிராமனால பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிக் கத்திரிக்காய் வைக்கிறேன், நான் போய் நானும் கிராமப்புறத்தில் விவசாயம் பண்ணுறேன், வாங்க எல்லாம் கிராமத்துக்கு போயிடலாம், நகரத்துலேயே வந்தால் இப்போ பிபி இருக்குது, டென்ஷன் இருக்குது, கிராமத்தில் போனோமா நான் ஆடு வைப்பேன், கோழி வைப்பேன், ஆர்கானிக் கோழி விற்கிறேன், ஆர்கானிக் கத்திரிக்காய் விற்கிறேன், நவதானியங்கள் சாப்பிட்லாம், அப்போ தான் சக்கரை வியாதி வராது. இப்படியாக இன்னொரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் கேபிட்டலிஸ்ட் வேர்ல்டில் இப்படிப்பட்ட இந்த விவாதங்கள் வந்து என்னென்னா எந்த விதமான கருத்தியலை சித்தாந்தத்தை நிலைநிறுத்து என்பதை நம்ம வந்து ரொம்ப கவனமாக வந்து எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ தான் மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கையில் வந்துட்டாலும் நவீன தொழில்நுட்பம் வந்தாலும் ஒரு பள்ளி மாணவன் சக மாணவனே கத்தியால் வெட்டுறான் இடத்துல. சாதி அடிப்படையில் நடக்கக்கூடிய கொடூரங்கள் நம்ம தமிழகத்துலேயும் பளிச்சு பளிச்சுன்னு எல்லா இடத்துலையும் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த திமிரும் இந்த சாதி ஆணவும் இளம் நெஞ்சங்களில் இல்லை வயசானவங்கிட்ட இல்லை பெண்கள்கிட்ட நிற்பதற்கான காரணம் என்ன, அந்த காரணத்தை உரிக்க வேண்டிய இடம் என்னன்னா இன்னைக்கு வந்திருக்கிறது. அப்போ அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அந்த பெருமிதம் சொல்லக்கூடிய விஷயம் இல்லையா, அது கிட்டத்தட்ட சாதி பண்பாடாக இருக்குது பல இடத்துல. அந்த சாதி பண்பாட்டில் வந்து என்னென்னா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கட்டாய விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டிய இடம் இருக்கிறது. அது ஒவ்வொரு தளங்கள்லையும் வந்து செயல்படுத்த வேண்டிய அவசியம் வந்து நம்ம சமூகத்தில் வந்துருக்கக்கூடிய சூழலில். இவர் வந்து பாரதிராஜா காமிச்ச கிராமம் கிடையாது, ராஜேஷ் காமிக்கக்கூடிய கிராமம். இந்த கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தினுடைய வேறொரு பக்கம் எப்படி இருக்கிறது, அது உற்பத்தி செய்யக்கூடிய புத்தி எப்படி இருக்குது. ஒரு கதையில் சொல்லுவார், அவன் வந்துடுவான், அந்த பையன் வந்து இங்கே வந்துட்டு பார்த்துட்டோன்னே சரி ஐயோ நான் இங்கே வரவன்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்படும், அந்த கதையில் வந்து டிரான்சிஷன் நடந்துகிட்டு இருக்கு, என்னடா இப்படி இப்படின்னு வரும்போது ஊர்லன்னு சொல்லுவான், ஏய் நம்ம அப்போல்லாம் இருக்க வேண்டிய வந்து நீ இங்கே வந்துடா ஊருக்கே வந்துடுவான். ஒரு இளம் மனசு வந்து இங்கே வந்து இல்லை நம்மளும் வந்து ஜனநாயக வழியில் இருக்க வேண்டும் என்று தயாராக இருந்தாலும் அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, வேணாம் நம்மளுன்னா விரு இல்லாட்டி வந்துருன்றத அது வந்து வந்து கொண்டே இருக்குது. இது 80களில் எழுதப்பட்ட கதையாக இருந்தாலும் 2023 இல்லை இன்னொரு 25 வருஷம் கழிச்சிக்கும் இது வந்து இந்த கருத்தோட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அப்போ அப்படின்னா வந்து அப்போது அதை எப்படி பேசுவது இப்போ, ஆனால் அது எப்படி வந்து இன்னும் ஒரு அரசியல் தளத்தில் வேறு வேறு தளங்களை வந்து எப்படி உரையாடல் நகர்த்து என்பது வந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஓப்பனாக பேச வேண்டிய இடம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தினுடைய நிலம் இருக்குது, நிலத்தை எடுக்கக்கூடாது, விவசாயம் தேவைன்றோம். விவசாய நிலங்கள் யார்கிட்ட இருக்குது, விவசாய கூலிகளாக யாருக்குறா, விவசாயம் யாருக்கு வந்து புனிதமாக இருக்குது, யாருக்கு வந்து அது வந்து தொழிலாக அது அங்கே கிடைக்காது. நீங்கள் விவசாய கூலி தொழிலால் முழுக்க பார்த்தீங்கன்னா தலித், பெரும்பாலும் தலித், சில ஓபிசிஸ் இருப்பாங்க. லேண்டு வந்து யார்கிட்ட, சாதி இந்துக்கள் கிட்டே இருக்குது. சாதி இந்துக்கள்கிட்ட எவ்வளோ பேர் இருக்குது, யார் வந்து
தீர்மானிக்கிறார். இந்த செக்ஷன் தான் அரசியலும் தீர்மானிக்குது. நீங்கள் ஒரு கதை ஒரு நுட்பமாக ஒரு பொலிட்டிக்கல் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொகுதியில் எந்த சாதிகாரம் நிற்கிறது என்ற மாற்றம் வந்துச்சா? இன்றைக்கி இங்கே நம்ம வந்து சமூக நீதி பேசக்கூடிய ஒரு மண்ணு தான், ஆனால் நீங்கள் வந்து சாதி அடிப்படையில் வாக்கு யார் வேட்பாளர் நிற்பனதில் ஒன்றும் நம்ம வந்து மாற்றில நின்று முடியல. நீங்கள் ஒரு சில இடங்களில் தவிர, இடதுசாரி கட்சிகளை தவிர, கம்யூனிஸ்ட் கட்சி தவிர, பெரும்பாலும் இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதிகாரம் நிறுத்தினா தான் ஓட்டு உழும் அப்படின்னு நிற்கும் போது என்னென்னா இந்த தெருவில் என்ன பேசணும், அந்த தெருவில் என்ன பேசணும், அப்போ என்ன ஆகிடுது, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்துடனா இந்த சாதி பண்பாட்டை நிலைநிறுத்தக்கூடிய உரையாடல் நின்றுட்டே இருக்குது. அப்போ என்னாகுனா நீங்கள் மேலே வந்து எல்லாம் மாறின மாதிரி ஒரு தோற்றம் கிடைச்சாலும் அடியில் நிலைநிறுத்தப்படக்கூடிய விஷயம் வந்துடனா அரசியல் மூலயமாக நடக்குது, சமூக அமைப்பு அப்படி. ஆனால் அதனால தான் வந்துன்னா எவ்வளோ 100 வருஷம் கழிச்சு பார்த்தா அன்றைக்கி அம்பேத்கர் சொன்னார் அப்படியே தான் இருக்குது, பெரியார் சொன்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே வந்து உரசுற இடமே நடக்கலை, இங்கே எல்லாம் தான் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு தள்ளி போகக்கூடிய இடமா இருக்குது. அந்த இடங்கள் மீதுனா நம்ம வந்து கவனத்தை குவிக்க வேண்டிய இடம் இருக்கிறது. அந்த குவிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து ராஜேஷ் அவருடைய சிறுகதை மூலயமா செய்திருக்கிறார்கள். அவர் தொடர்ந்து அவருடைய எழுத்து பணி வந்துன்னா சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சரியான ஒரு பொதுவாக வாசக சாலையை பொறுத்த வரைக்கும்னா நாங்களாம் வாசக சாலைக்கே வரணும், இது மூலிமா வந்து புக்கு வேலையிலே சுற்றி இருப்போம். சரி, ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா ஏதோ ஒரு புக் கொடுத்து படிச்சுட்டு அது குறித்து வந்து பேசுகிறதுக்கான ஒரு இது, நண்பர்களை சந்திப்பது அப்படியான ஒரு விஷயம் வந்து தான் வாசக சாலையினுடைய ஆரம்ப காலம் தொட்டு வந்து நடந்திருக்கிற விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாசக சாலையில் புதிய புதிய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துவதும், அவர்கள் புத்தகங்களை படிக்க வைப்பதும், இளம் பெண்களை வந்து அவங்களோட படைப்புகளை பேச வைப்பது, அவங்கள படைப்பாளிகளாகுவது, இப்படியான ஒரு வேலையை வந்து தொடர்ந்து வாசக சாலை வந்து முன்னெடுத்து வந்திருக்கிறது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜேஷ் ராதாகிருஷ்ணனுடைய தொகுப்பை வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக வந்து எனக்கெல்லாம் வந்து இந்த பதிப்பகம் ஆரம்பித்ததே எனக்கு வந்து எப்படா கஷ்டத்தில், ஏன்னா வந்து பெரிய எழுத்தாளர்கள் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க இது அவங்க வந்துடும், இவங்கெல்லாம் வந்து நடத்துறது இதுக்கெல்லாம் காசு வருமா, எப்படி சமாளிக்கிறாங்க, இது வந்து ஒரு பெரிய இலக்கியத்துக்கு சேவைன்னு சொல்லி அரசு கொண்டாடுறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பின்னாடியாது. ஆனால் அது ஒரு முக்கவர்க்க ஒரு நெருக்கடியான ஒரு விஷயம் தான், ஒரு பதிப்பகம் நடத்தி புத்தகத்தை போட்டு அதுக்கான ஒரு அறிமுகம் கூட்டம் நடத்தி அதில் வந்து பேச வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்துடும்னா உண்மையிலே வந்து வாசக சாலை இப்போ அருணோ கார்த்திகோ அவங்க கூட இருக்கிற தோல் பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், இந்த சார்ந்து எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு வந்து ஒரு போட்டுதலுக்குரிய விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். ஸோ வாசக சாலை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.